உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற மிகச்சிறந்த பெண் ஆராய்ச்சியாளர் எலிசபெத் பிளாக்பேர்ன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1948 நவம்பர் 26 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுடைய டாஸ்மேனியாவில் இருக்கிற ஹோபர்ட்டில் பிறக்கிறார் எலிசபெத் ஹெலன் பிளாக்பேர்ன். இவங்க கூட பிறந்தவங்க 6 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஃபிசிசியன்ஸாக தான் மருத்துவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல வசதியான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே எலிசபெத் பிளாக்பேர்ன் அவங்க உடன் பிறந்தவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய ஓன் கார்டன், அதாவது சொந்த தோட்டத்தில் தான் நிறைய நேரம் செலவழிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் அதோடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறது, அதே மாதிரி அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகள் பூக்கள் அதெல்லாம் ரசிக்கிறது அப்படின்னு குழந்தை பருவம் முழுக்கவே எலிசபெத் பிளாக்பேர்னுக்கு ரொம்பவே வண்ணமயமாக தான் இருந்து வந்திருக்குது. கரெக்டாக எலிசபெத் பிளாக்பேர்னுடைய 4வது வயதில் 1952 ஆண்டுடைய இறுதியில் இவங்களுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய டாஸ்மேனியாவில் இருக்கக்கூடிய ஹோபார்ட்ல இருந்து அதே டாஸ்மேனியாவில் இருக்கக்கூடிய லான்செஸ்டனுக்கு இடம் பெயர்ந்துடுறாங்க. இந்த லான்செஸ்டனுக்கு போன பிறகு தான் பிராட்லாண்ட் ஹவுஸ் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கேர்ள்ஸ் கிராமர் ஸ்கூலில் இவங்களை எலிசபெத் பிளாக்பேர்னை சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்கூலானது இன்னைக்கு லான்செஸ்டன் சர்ச் கிராமர் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே தான் எலிசபெத் பிளாக்பேர்ன் அவங்களுடைய ஆரம்ப கல்வியை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசிக் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க ரொம்ப நல்லாவே கற்றுக்கிறாங்க. இதன் பிறகு எல்லா சப்ஜெக்டையுமே ரொம்ப நல்லாவே படித்து வந்திருக்கிறாங்க. போக போக எலிசபெத் பிளாக்பேர்னுக்கு முழுக்க முழுக்க இந்த அறிவியலில் தான் நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த பயாலஜி அப்படின்ற உயிரியலில் தான் இவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற எண்ணமே எலிசபெத் பிளாக்பேர்னுக்கு சிறு வயதிலிருந்தே ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க போகிற இடத்துலலாம் இவங்க சொந்தமாக ஒரு சின்ன ஒரு தோட்டம் வந்து அமைக்கிறது. அந்த தோட்டத்தில் நிறைய விலங்குகள் பறவைகளை வளர்க்குறது, நிறைய பூக்கள் வளர்க்குறது. ஸோ இந்த மாதிரி இருந்தனால அந்த விலங்குகள் எல்லாமே அந்த விலங்குகளுடைய செயல்பாடுகள்லாம் இவங்க கவனித்து வர்றனாலேயே இவங்களுக்கு உயிரியல் மேலே நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால் உயிரியல் தொடர்பான அப்போ வெளிவந்திருந்த நிறைய அந்த சயின்டிஃபிக் பேப்பர்ஸ்லாம் வாங்கி வாசித்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் எலிசபெத் பிளாக்பேர்ன் வந்து தெரிஞ்சுக்கிட்டும் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க இவங்களுடைய பள்ளி படிப்பானது இதே லான்செஸ்டன் சர்ச்சு கிராமர் ஸ்கூலில் தான் இவங்க வந்து படித்து வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய 16வது வயது வரைக்கும் கரெக்டாக 1964 ஆண்டுடைய இறுதியில் இவங்களுடைய 16 வயதில் இவங்களுடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய அந்த டேஸ்மேனியா அப்படின்ற அந்த ஒரு இடத்துலருந்தே ஒட்டுமொத்தமாக இடம்பெயர்ந்து மெல்பர்னுக்கு வந்து போயிடுறாங்க. இதுவுமே வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. ஸோ மெல்பர்னுக்கு போன பிறகு அங்கே வந்து ஓராண்டு எலிசபெத் பிளாக்பேர்ன் எந்த ஸ்கூல்லையுமே ஜாயின் பண்ணல. ஏன்னா இவங்களுடைய முழுக்க முழுக்க இந்த மெல்பர்னுக்கு வந்த பிறகு அந்த இடமே வந்து வித்தியாசமாக தான் இவங்களுக்கு இருந்தது. இதனாலே எலிசபெத் பிளாக்பேர்ன் பொறுத்த வரைக்கும் உடனடியாக அவங்க ஸ்கூல் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது. ஆனால் 1965 இறுதியில் தான் இவங்களை படிக்க வைக்கிறதுக்காக மறுபடியும் யூனிவர்சிட்டி ஹை ஸ்கூலில் இவங்களை சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கேயும் சேர்ந்து இவங்களுடைய ஒரே ஒரு வருட படிப்பு மட்டும் முடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ அங்கே சேர்ந்து இவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக 1967 ஆண்டில் இவங்க படிப்பை முடிக்கும்போது இவங்களுடைய மெல்பர்ன்லேயே ஸ்டேட் லெவலில் வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து எலிசபெத் பிளாக்பேர்ன் வராங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து படித்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1967 ஆண்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னில் இவங்க பயோ கெமிஸ்ட் வந்து படிக்கிறாங்க. அதாவது இந்த உயிர் வேதியியலை படிக்கிறதுக்காக இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணியிருக்கும்போது கூட சின்ன சின்ன ரிசர்ச்சை இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய வீட்டிலேயே ஒரு சின்ன ஆய்வுக்கூடம் மாதிரி நிறுவி, ஒரு லேப் மாதிரி நிறுவி எலிசபெத் பிளாக்பேர்ன் இவங்க படித்து வர்ற காலத்திலேயே சின்ன சின்ன ஆய்வுகள்லாம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1970 ஆண்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னில் இவங்க பிஎஸ் வந்து முடிச்சிடுறாங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து இந்த பயோகெமிஸ்டில். அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிப்பை தொடரணும் அப்படின்னு ஆசை இருந்தது. இதனால மாஸ்டர் ஆஃப் சயின்ஸும் அதே பயோகெமிஸ்டில் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன்லேயே இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. கரெக்டாக அடுத்த 2 ஆண்டுகள் இங்கே படிச்சிருக்கிறாங்க. 1972 மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பயோகெமிஸ்டும் எலிசபெத் பிளாக்பேர்ன் முடிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. குறிப்பாக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கிலாந்தில் அங்கே போய் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம், அதுவும் இவங்க பிஎச்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இவங்க நிறைய சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் படிக்கிறனால இவங்களுக்கு இந்த மாலிகுலர் பயாலஜி அதுலேயுமே வந்து இந்த மூலக்கூறு உயிரியல், ஸோ அந்த சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு நிறைய ஆர்வம் வந்துடுது. ஸோ இதனால் இந்த சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுவும் வெளிநாட்டில் போய். இதனால் இவங்க வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுடைய டார்வின் காலேஜில் இவங்க ஜாயின் பண்ணி இவங்களுடைய பிஹெச்டி ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு டாக்டரல் அட்வைசராக இருந்த ஒரு நபர் வந்து இந்த ஃப்ரெடரிக் சாங்கர் அப்படின்ற அந்த ஒரு ஆசிரியர் தான். இந்த ஒரு சயின்டிஸ்ட் பற்றி, இந்த ஃப்ரெடரிக் சாங்கர் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம்.
க்ரோமோசோம்ஸ். அவருடைய டாக்டர் அவருடைய அட்வைஸிங் கீழே இவங்களுடைய பிஎஸ்டியை எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள், குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய புதிய மெத்தட் வந்து, அதாவது டிஎன்ஏவை வந்து சீக்வன்ஸ், அந்த வரிசைப்படுத்தக்கூடிய, அதுவும் அந்த ஆர்என்ஏவை பயன்படுத்தி டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புதிய மெத்தடை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஃப்ரெடரிக் சங்கர் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த முயற்சியில் இவங்களும், அதாவது எலிசபெத் பிளாக்பர்ன் அவங்க கூட சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த OX174 அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து இந்த பயோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது அந்த இதுலேயுமே இவங்களுடைய ஆராய்ச்சியை எலிசபெத் பிளாக்மன் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக 1975 இவங்களுடைய பிஎஸ்டி தீசஸையுமே இவங்க வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க, சீக்வன்ஸ் ஸ்டடீஸ் ஆன் இந்த பயோஃபேஜ் அப்படின்னு சொல்லி. அதுவுமே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த OX174 அதில் தான் இவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ டிஎன்ஏ பை டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவங்க வந்து வெளியிட்டுறாங்க இவங்களுடைய பிஎஸ்டி. இவங்களுடைய பிஎஸ்டி வந்து கரெக்டாக அந்த ஒரு சமயம் முடித்த பிறகு, இந்த ஒரு சமயம் தான் இவங்க ஏல் யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணி இவங்களுடைய ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ண பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க இந்த டிஎன்ஏ சார்ந்த ரிசர்ச், அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்ஏவை அந்த சீக்வன்ஸ் பண்ணக்கூடிய வரிசை பண்ணுறதுல, அதுலேயும் குறிப்பாக ஆர்என்ஏவை பயன்படுத்தி, ஸோ அந்த ஒரு மெத்தட் எல்லாமே இந்த ஒரு சமயம் டெவலப் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கு எலிசபெத் பிளாக்பர்னுடைய உதவி அதிகமாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய இந்த ஃப்ரெடரிக் சாங்கருடைய லேபரட்டரியில், இவர் வந்து மாலிகுலர் பயாலஜி லேப் வச்சுருந்தாங்க. ஸோ அவருடைய லேபரட்டரியிலேயே போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் வந்து பண்ணி வந்திருக்கிறாங்க பிஎஸ்டி முடித்த பிறகு. இந்த சமயம் தான் இந்த லேபுக்கு வந்து ஜான் டபிள்யூ செட்டாட் அப்படின்ற ஒருத்தர் வர்றாங்க, ஒரு ஆராய்ச்சியாளர். ஸோ அவர் வந்த உடனே இவங்களுக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக ஆரம்பிக்குது. ஸோ அதே 1975 ஜான் டபிள்யூ செட்டாட்டை இவங்க எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய மேரேஜுக்கு பிறகு தான் இவங்க வந்து ஏழு யூனிவர்சிட்டிக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோபயாலஜி, சாரி மாலிகுலர் பயாலஜி, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுடைய போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் எலிசபெத் பிளாக்பர்னுக்கும் ஜான் டபிள்யூ செட்டாட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது. ஸோ இது இவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இதுக்கப்புறம் 1977 இந்த ஒரு சமயம் தான் அந்த குழந்தையெல்லாம் பிறந்திருந்தது. ஸோ இதனால் கொஞ்சம் ரெஸ்டில் தான் வந்து எலிசபெத் பிளாக்மன் வந்து இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி, அதாவது கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பெர்க்லியிலேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவை கலிஃபோர்னியாவில் இவங்களுக்கு வந்து உண்டான வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. இதனால் 1978 எலிசபெத் பிளாக்மன் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி போகிறாங்க. ஸோ அங்கே போய் இவங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, அதுவும் இந்த மாலிகுலர் பயாலஜியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டியாகவும் இவங்களுடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாலிகுலர் பயாலஜியில். அப்போ குறிப்பாக இவங்க வந்து எடுத்துக்கிட்ட விஷயமா இருந்தது இந்த டெலோமியர் அப்படின்றது தான். அந்த டெலோமியர் அப்படின்ற ஒன்றும் கிடையாது, குரோமோசோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய குரோமோசோம், அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக குரோமோசோனுடைய எண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த டெலோமியர் அப்படின்றது. ஸோ இந்த டெலோமியர் இன்னமும் நம்ம சொல்லணும்னா, நமக்கு ஏஜ் ஆகுது, நமக்கு அப்படியே தெரியுது நம்ம வயசாகிட்டே போகிறோம், ஏன் இந்த வயசாகுது அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை காரணம் இந்த டெலோமியர் அப்படின்றது தான். ஸோ அதோடைய தேய்மானமானது நம்மளை வந்து வயசாக்கிட்டே போகும், நம்ம ஓரளவுக்கு மேலே உயிர் வாழ முடியாது, இறந்து போயிடுவோம். அந்த டெலோமியரானது தேய்மானம் அடையாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வயசு அப்படியே எங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டெலோமியர் அப்படின்றது. ஸோ அதில் தான் இவங்களுடைய ஆராய்ச்சி பயணிகளை தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய லேபுக்கு 1980 இந்த ஒரு சமயம் தான் ஜாக் ஸாஸ்டாக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வராங்க, இன்னொரு ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் ஜாக் டபிள்யூ ஸாஸ்டாக் அப்படின்றவர். ஸோ அவரும் வந்து இதில் தான் நானும் ஆராய்ச்சி பண்ணேன், இந்த டெலோமியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த ஆராய்ச்சி பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து இந்த டெலோமியர்ல இவங்களுடைய ஆராய்ச்சி பணிகள் மேற்கொண்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரோமோசோம்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், குரோமோசோம்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், டிஎன்ஏவில் எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள், இது எல்லாமே கூட எலிசபெத் பிளாக்பர்ன் எல்லாமே வந்து அவங்களுடைய கொலீக்ஸ் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களாக வந்து கண்டறியவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் கேரல் டபிள்யூ அப்படின்ற ஒரு பெண் வந்து வராங்க, இவங்களுடைய ஒரு டாக்டரல் அட்வைஸராக இவங்களை ஏற்றுக்கிறாங்க. அதாவது எலிசபெத் பிளாக்பர்ன் தான் இப்போ அவங்களுக்கு வந்து டாக்டரல் அட்வைசர், ஏன்னா எலிசபெத் பிளாக்பர்னுக்கு விட அவங்க 13 கம்மி, அந்த கேரல் டபிள்யூ கிரைடர் அப்படின்றவங்க. ஸோ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும், அவங்களுடைய பிஎஸ்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு கீழே வந்து இவங்களுடைய லேபில் வந்து பிஎஸ்டி பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் எலிசபெத் பிளாக்பர்னும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடுக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறது, அப்படி இந்த மாதிரி ரிசர்ச் ஆனது மூணு பேர்
பேருமே தொடர்ந்துருக்குறாங்க. குறிப்பாக அதாவது எலிசபெத் பிளாக்பர்ன், கேரல் டபிள்யூ கிரைடர், அதே மாதிரி அந்த ஜாக் டபிள்யூ, சாஸ்டாக்ஸ் அப்படின்ற, ஸோ அந்த மூன்று பேருமே வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1984 தான் டெலோமெரேஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கோடிஸ்கவர் பண்ணுறது வந்து இந்த கேரல் டபிள்யூ கிரைடரும் எலிசபெத் பிளாக்பர்ன் ரெண்டு பேரும் தான் இதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க, இந்த டெலோமெரேஸ் அப்படின்றது. இந்த டெலோமெரேஸ் அப்படின்ற ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே சொன்னால் அந்த டெலோமியர் இருக்குது பாருங்கள், அதை வந்து ரிப்ளனைசஸ் பண்ணுறது, அதாவது அதை வந்து ஒரு ஃபில் பண்ணுற மாதிரி, அதை வந்து முழுக்க முழுக்க வந்து அதை நிரப்புற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த டெலோமெரேஸ் அப்படின்றது. ஸோ அதை கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதேமாதிரி கேன்சர் செல்ஸோடைய உற்பத்திக்கு என்ன காரணம், ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளில் எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. 1985 பிறகு இந்த கண்டுபிடிப்பானது பெரிய அளவில் பேசப்பட்டது, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த டெலோமேர் அப்படின்றதுல, இந்த டெலோமெரேஸ் அப்படின்றது வந்து என்சைம் அப்படின்னு சொல்லி, அது வந்து நொதி, இந்த டெலோமெரேஸ் அப்படின்றது ஒரு நொதி தான். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இந்த டெலோமியரில் வந்து நிரம்பி இருக்கு, நிரப்புது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சிருந்தது தான் இவங்களுடைய கண்டுபிடிப்பாக இருந்தது. ஸோ இதுக்காக பெரிய அளவில் இவங்கள் வந்து பாராட்டப்பட்டாங்க. அதில் குறிப்பாக 1988 இவங்களுக்கு வந்து ஈலை லில்லி ரிசர்ச் அவார்டு வந்து வழங்கப்படுது, மாலிகுலர் பயாலஜி. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய ரிசர்ச்சாக இருந்தது, அதுவும் குறிப்பாக அந்த டெலோமெரேஸோடைய டிஸ்கவரியாக இருந்தது. இதுக்கப்புறம் 1990 வரைக்குமே இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் தான் அவங்க பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதே கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஸோ அங்கே இவங்களுக்கு அழைப்புதல் வருது. 1990 ஃபுல் ப்ரொஃபஸராக, இவ்வளோ நாள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பெர்க்லியில் பணியாற்றினாங்க, இப்போ வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் அங்கே 1990 போய் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஒர்க்குமே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அவார்டு வந்து வழங்கப்படுது, மாலிகுலர் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜிக்காக. ஸோ இந்த ஒரு அங்கீகாரமும் எலிசபெத் பிளாக்மனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1991 இந்த ஒரு சமயம் தான் இவங்க வந்து ஃபெல்லோ ஆஃப் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதன் பிறகு 1992 ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி, அதாவது ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க அங்கீகாரங்கள் 1993 அமெரிக்கன் அகாடமி ஆஃப் மாலிகுலர் பயாலஜி, ஸோ அதுலேயுமே இவங்களுக்கு வந்து ஃபாரின் அசோசியேட் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தொடர்ந்து எலிசபெத் பிளாக்மனுக்கு வந்து கிடச்சிட்டு இருந்தது. அப்போ அந்த 1993 தான் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அதுதான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான டைரக்டர் சேர்பர்சனாக இவங்களை வந்து நியமிக்கிறாங்க 1993. ஸோ எலிசபெத் பிளாக்மேன் அவங்களுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு அங்கே டைரக்டர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக தொடர்ந்து வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இந்த ஒர்க்கானது அடுத்தடுத்து பெரிய அளவில் ஆஸ்திரேலியாவிலையும் எலிசபெத் பிளாக்மேனை வந்து கொண்டு போய் சேர்க்குது. அதாவது இவங்க ஆஸ்திரேலியாவில் பிறந்திருந்தாலும் இங்கிலாந்தில், அதேமாதிரி அமெரிக்காவில், இங்கெல்லாம் தான் இவங்க ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒரு பெண் இவ்வளோ ஆஸ்திரேலிய நாட்டுக்கே வந்து பேர் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம்லாம் இவங்களை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கரெக்டாக 1998 இவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா பிரைஸ் வந்து வழங்கப்படுது, ஸோ இவங்களுடைய ரிசர்ச்சுக்காக. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கேர்னர் ஃபவுண்டேஷன் அவார்டும் வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி 1999 ஹார்வி பிரைஸ் வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது. அந்த 1999 தான் இவங்க டைரக்டராக இருந்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஸோ அந்த டைரக்டாக இருந்ததுலேருந்து இவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேயே பயாலஜி அண்டு ஃபிசியாலஜி, அதாவது இந்த உயிரியல் மற்றும் உடலியல் அந்த துறையில் இவங்க போய் மோரிஸ் எஸ்டைன் ப்ரொஃபஸராக பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க இந்த 1999. இதுக்கப்புறம் 2000 எலிசபெத் பிளாக்மேனுக்கு இன்னொரு ஒரு டிக்சன் பிரைஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அங்கீகாரங்களோட தொடர்ந்து இவங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை எலிசபெத் பிளாக்மேன் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த டெலோமியரில் தான் இவங்களுடைய ஆராய்ச்சி பணியானது இன்னமும் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அப்போதைய அமெரிக்க பிரசிடெண்டான ஜார்ஜ் புஷ் அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நியமித்து அதுக்குண்டான பிரசிடென்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அதில் நிறைய விஞ்ஞானிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் ஒரு மெம்பராக 2002 இவங்க
வந்து, அதாவது எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது அந்த ஒரு சமயம் இந்த ஹியூமன் எம்பிரியாலஜி செல் ரிசர்ச் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த கவர்மெண்ட், ஜார்ஜ் புஷ் அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. அதை விட அது வந்து அதுக்கு எதிராக இருந்தாங்க இந்த ரிசர்ச்சுக்கே. ஆனால் எலிசபெத் பிளாக்பர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் எம்பிரியாலஜி செல் ரிசர்ச்சை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு கருத்தாக இருந்தது. இதனால 2004 பிப்ரவரி 27 அன்னைக்கு இந்த ஒரு பிரசிடென்ஸ் கவுன்சிலிருந்து இவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுறாங்க எலிசபெத் பிளாக்பர்ன். ஸோ இதுக்காக நிறைய விஞ்ஞானிகள் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. நிறைய ஓப்பன் லெட்டரே வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்களுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றத விஞ்ஞானிகள் மத்தியில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு உண்டான, எலிசபெத் பிளாக்பர்னுக்கு உண்டான ஆதரவு ஜாஸ்தி இருந்தது. அப்பதான் இவங்களுக்கு வந்து இந்த ஹைனிகன் பிரைஸ் வந்து 2004 வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறம் அடுத்த 2 பிறகு இந்த பேசிக் சயின்ஸுக்காக பேசிக் ரிசர்ச் இந்த மெடிசன் சயின்ஸ் இதெல்லாம் பண்ண அந்த ஆல்பர்ட் லாஸ்கர் அவார்டு அப்படின்றது வழங்கப்படும். ஸோ அது வந்து 2006 எலிசபெத் பிளாக்பர்னுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விருதுகளோட இவங்களுடைய ரிசர்ச்சும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 2008 இவங்களுக்கு வந்து லொரேயல் யுனெஸ்கோ அவார்டு வந்து வழங்கப்படுது. அது வந்து ஃபார் உமன் இன் சயின்ஸ், அதாவது பெண்களுக்கான அறிவியலில் வழங்கக்கூடிய ஒரு அவார்டாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு அவார்டு வந்து இவங்களுக்கு வருது. அதாவது 2009 நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படுது. அதில் 3 வந்து இருக்கிறாங்க. அந்த 3 ஒருத்தவங்க இவங்களுடைய ஸ்டூடெண்ட் அந்த கேரல் டபிள்யூ கிரைடர் அப்படின்றவங்க, இன்னொருத்தர் வந்து இந்த ஜாக் சாஸ்டாக்ஸ் அப்படின்றவர், மூணாவது வந்து எலிசபெத் பிளாக்பர்ன். ஸோ அந்த 3 தான் அந்த அவார்டு வழங்கப்படுது. அது குறிப்பாக வழங்கப்பட்டதே இந்த டெலோமேரஸோடைய டிஸ்கவரிக்காகவும், அதே மாதிரி இந்த டிஸ்கவரி மூலமாக இந்த டெலோமியர் சார்ந்த நிறைய புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கும், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்றத கண்டறிவதற்காண்டி நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த நோபல் பிரைஸ் வந்து 2009 எலிசபெத் பிளாக்பர்ன் உட்பட அந்த 3 வந்து வழங்கப்பட்டது. ஸோ இதனால் பெரிய பெரிய பொசிஷன்லேருந்து இன்னுமே வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தாங்க. 2010 பிறகு நிறைய இன்டர்வியூஸ், அத்தனை இன்டர்வியூஸ்லையுமே தொடர்ந்து எலிசபெத் பிளாக்பர்ன் அவங்க இந்த டெலோமியரை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி இந்த டெலோமியரை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து வயசாக தூண்டுது. ஸோ அதை நம்ம வயசாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் மாதிரியான விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 2012 இவங்களுக்கு வந்து ஏஐசி மெடல் வந்து கோல்டு மெடல் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தொடர்ந்து எலிசபெத் பிளாக்பர்னுக்கு கிடைச்ச வண்ணம் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரிசர்ச்சும் இந்த டெலோமியரில் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்தது. அப்போ தான் இவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது, நம்ம வந்து சரியான நேரத்துக்கு தூங்கணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், அதே மாதிரி ஃபுட் டயட் அப்படின்றது தேவை. ஃபுட் டயட் அப்படின்ற போது பட்னி கிடக்கணும் அப்படின்னு கிடையாது, அதுக்கு பதிலாக நல்ல தரமான உணவுகள் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அந்த 3 அதே மாதிரி மெடிடேஷன், அதாவது யோகா, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து வயசாகிறத கண்ட்ரோல் பண்ணிட முடியும், அதே மாதிரி நிறைய நாள் வந்து நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு சமயம் தான் எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து அறிவிக்கிறாங்க. இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னா கூட ஒரு சயின்டிஸ்டாக இருந்து, அதுவும் குறிப்பாக அந்த வயசாகிறது அது சம்மந்தமான கேன்சர் சம்மந்தமான அந்த செல்ஸில் இந்த டெலோமியரில் இதிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஒரு விஞ்ஞானி சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் 2015 இவங்க வந்து எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு கௌரவத்துக்காக வந்து அங்கே பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2016 சால்க் இன்ஸ்டியூட்டோடைய முதல் பெண் பிரசிடெண்ட்டாக எலிசபெத் பிளாக்பர்ன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த சால்க் இன்ஸ்டியூட் அப்படின்ற நம்ம பார்த்துருக்கோம், ஜோனஸ் சால்க், அவர் தான் வந்து இந்த போலியோடைய வேக்சின் வந்து கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் வந்து 1962-63 அந்த காலகட்டத்தில் நிறுவனது தான் இந்த சால்க்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்றது. ஸோ அந்த இன்ஸ்டியூட் வந்து இந்த லொயாலா அப்படின்ற இடத்துல தான் கலிஃபோர்னியாவில் தான் இருந்தது. ஸோ அதோடைய பிரசிடெண்ட்டாக 2016 இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓராண்டுக்கு பிறகு 2017 எலிசபெத் பிளாக்பர்ன் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு 2017 தான் இவங்க வந்து டெலோமியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க. அது வந்து குறிப்பாக டாக்டர் எலிசா எஸ் எபில் அவங்க கூட சேர்ந்து தான் இதை வந்து எழுதியிருந்தாங்க. அது வந்து டெலோமியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி, எ ரெவல்யூஷனரி அப்ரோச் டு லிவிங் ஹெல்த்தியர், அதே மாதிரி அந்த லாங்கர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அதாவது ரொம்ப நாள் வாழணும், அதேமாதிரி உடல் நலத்தோடு வாழணும்,
ஸோ அதுக்கான ஒரு புத்தகமாக வந்து இது இருந்தது. 2017 வந்து இது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறம் 2018 இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்க. அந்த பிரசிடெண்ட்டாக சால்க் இன்ஸ்டியூட்டில் இருந்ததுலேருந்து இவங்க வந்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்துடுறாங்க. என்ன 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் கூட இவங்களுடைய ரிசர்ச்சாக இருந்தது எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்துடைய விளைவுகள், எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அது என்ன அப்படின்ற அதில் வந்து இவங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்து வந்து எலிசபெத் பிளாக்மேன் வந்து செஞ்சு வராங்க. ஸோ அவங்க சொன்னபடி இன்னுமே கூட ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்க சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 73 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஒரு வயதில் கூட இவங்க தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க, இன்னமும் கூட ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க சொன்ன அந்த உடற்பயிற்சி, அந்த மெடிடேஷன், அந்த யோகா பண்ணுறது, அதே மாதிரி சரியான உணவுகள் எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிறது, தூங்குகிற நேரம் வந்து கரெக்டாக இன்றைக்கி நம்ம நைட் வந்து ஒரு 9 மணிக்கு தூங்குகிறோம், காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறோன்னா அதே வந்து ரொட்டீனாக தொடர்ந்து எல்லா நாட்களுமே அதே 9 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு இந்த மாதிரி அந்த ஷெட்யூல் டேஸ், ஷெட்யூல் பர்ல வந்து நம்ம தூங்கி எழுந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எலிசபெத் பிளாக்மேன் வந்து அவங்களும் கடைபிடிக்கிறாங்க. இதனால தான் அவங்க கூட 73 வயதில் கூட இன்னுமே கூட ஆக்டிவாக இருக்கிறது இருக்கிறாங்க அப்படின்றது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஸோ இப்பேற்பட்ட எலிசபெத் பிளாக்மேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.